டிக்கெட் கொடுப்பா, டிக்கெட் கொடுமா, டிக்கெட் டிக்கெட் கொடுங்க, டிக்கெட் டிக்கெட் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம படுற பாடு இருக்கேன். பொம்பளை வச்சம்ல போட்டுருப்போம், வந்து தர மாட்டோமா? அவசரம் புரியாம காசு கொடு, காசு கொடு. என்ன நடக்குது இங்க? நேத்து பட்ட பகல்ல பப்ளிக்கா தம்பா ஒருத்தனை மர்டர் பண்ணிருக்கான், கேட்டா தேடிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. உங்களால பிடிக்க முடியாத தம்பாவை வேற ஒருத்தன் போட்டிருக்கான். அப்படி போடலன்னா இன்னும் நீங்க தேடிட்டு தான் இருப்பீங்க. இல்ல யாரையா போட்டிருப்பான் அவன? அந்த அளவுக்கு பெரிய ரவுடி யாரு அந்த ஏரியால? அதான் சார் விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னையா விசாரிச்சீங்க? ஏப்பா பாரு, விசாரணை பண்ற, விசாரணை பண்ணிட்டு நல்லா விசாரணை பண்ணி கிழிச்சுங்க. சார் தாளவாள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்துருக்காரு, ஐயாவை பார்க்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, வர சொல்லியா? ஓகே சார். என்னையா தேடுறேன் தேடுறேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மேலிடத்துல கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். யாரையா பதில் சொல்றது? சார் தாளவாடி இன்ஸ்பெக்டர் மருதாச்சலம் சார். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? என் ஸ்டேஷன் ஏரியா கண்ட்ரோலர் ரெண்டு மர்டர் அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க மிஸ்டர் மருதாச்சலம். ஏற்கனவே நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு தம்பாவை போட்டுட்டான் சார். அப்படியா சார்? அவன் திருப்பூர்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவனை பிடிக்கணும் சார். அங்க என்னையா சத்தம்? அது ஒண்ணும் இல்லையா, ரெண்டு சந்தேக கேஸ் வந்திருக்கு, அதான் ஐயா. வர சொல்லியா, தாளவாடி ரேஞ்சுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, அதுக்கு உண்டான பெர்மிஷன் நான் தரேன். எந்த ஊரியா நீங்க? ஐயா நான் தாளவாடிங்க. நீ எந்த ஊரியா? ஐயா நான் தாங்கயா தாளவாடிங்கயா. ஐயா நான் முதல்ல இருந்த திருப்பூருங்க. ஐயா இவர் முதல்ல இருந்த திருப்பூருங்க, ஆனா இப்ப இருக்கிற தாளவாடிங்கயா. டேய் நான் திருப்பூருக்கு தாளவாடிக்கு போயிட்டு போயிட்டு தானே வருவேன். ஐயா இவர் எங்க வேணாலும் போட்டுங்க, ஆனா இருக்கிற தாளவாடி தாங்கயா. எங்களோட யாருங்க ஐயா? தினம் ஒருத்தன் வர்றேன், தினம் ஒருத்தன் போறேன். அதாவது கந்தசாமி நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. இதுல யார சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க ஐயா கேக்குறாருல? பதில் சொல்றா. ஏய் ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஐயா நீங்க பெரிய ஆளுங்க, எதுக்கு கம்பும் எல்லாம் எடுத்துக்கிட்டு? எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிடுறோம். ஐயாவின் பேரு அதானே அழகுங்க. ஆமா அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க. ஆனா என்ன, ஒரு அநாத மாதிரி தான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரியப்பட்டின்னு ஒரு கிராமம் தாங்க. அழு ஐயா, அழுது அப்படா. தாத்தா, 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 என்ன ஆச்சு தாத்தா? அழகு அப்பனை அத்தனை விட்டு போன மாதிரி நானும் போயிடுவேன்னு கூடா. நான் போயிட்டேன்னா நீ எங்காவது டவுன் பக்கம் போய் உழைச்சிக்க. ஐயா வளர்ந்தது போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அவனுக்கு எனக்கு என்ன கள்ள தொடர்பா?
அவன் என்கிட்ட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான். சரிதானடா? ஆமாங்க. அவனுக்கு நீ முதலாளி, அதனால அவன் செய்யற செயலுக்கெல்லாம் நீ தான் உடந்த. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேங்க. அது வந்து இருங்க, பொறுமையா சொல்லுவேன். யோ இன்ச்சு, ஒரு மனுஷன் பாவம் எம்பிட்டு தானே பேசிட்டு இருக்காப்ல, பார்த்த பாமா தெரியல, போய் காப்பி பச்சி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அண்ணே, அதானே சொன்னீங்க? பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை எண்ண தர வேண்டும். கிடையாது. வேலைக்கு ஒரே ஒரு ஆள் தேவையா? கந்தசாமி கேபிள் நெட்வொர்க். ஓ, கனெக்ஷன் கொடுக்கிற வேலையா? எந்த வேலையா இருந்தா என்ன, உள்ள போய் பார்ப்போம். சார் வாங்க வாங்க வாங்க. வேலைக்கு ஆள் தேவைன்னு போட பார்த்தேன், அதான் வந்தேன். ஓனர் இருக்காரா? என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? சாரி சார், சில பேரை பார்த்தா தான் தெரியும், சில பேரை சொன்னா தான் தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பமே சரியில்லையே, ஓனர் கிட்டே ஓவரா பேசுற. கிளம்பு கிளம்பு. ஓகே சோனா, எப்படி நம்ம இன்டர்வியூ? அண்ணே, போர்டு மாட்டி ஒரு வருஷம் ஆச்சு, உள்ளூர்காரங்க அம்பட்டு பேத்துமே தெரியும், நீங்க சம்பளம் தர மாட்டீங்கன்னு. இவனை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கானே, அப்படி அமைக்கலானே. அவன் ஓவரா பேசுறான்டா. நான் பேசுறேன் தானே, கலெக்ஷன் வாங்குவியா அப்படிங்கறியா? அமுக்க அவனை. ஓகே தலைவா, பேக் தலைவா, வா தலைவா. என்னடா வர்றானா? வரேன் வரேன். அப்படி அமைக்கிடுங்க. கூப்டீங்களா? இல்ல, பாப்பாதான் நல்லவர் மாதிரி தெரியுது, வேலைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதான் சரி, பேர் என்ன? அழகு. வலியுது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். லைசென்ஸ் இருக்கா? இல்ல. அப்படினா நீ அபார்ட்மெண்ட். அண்ணே, அது அபார்ட்மெண்ட் இல்லனே, அப்பாயின்ட்மெண்ட். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க பேசாம இருங்க. முத வேலைய பாருங்க, சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய், கூட தங்க வச்சுக்க, தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேர சேவைங்கிறது ஒரு வீட்ல போய் டிவி கனெக்ஷன் குடுக்கறது மட்டும்தான், வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன சொல்றது யாருன்னு? என்ன முனங்குற, பேசாம இல்ல பொறிச்சிருவேன். போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு கலக்கி சாப்பிட்டு கொன்றுவேன். டேய் பூச்சி, டேய், கனெக்ஷன் கொடுத்தாச்சு, சரியா தெரியுதா மாமிட்டு கேட்டு வா போ. டேய், கனெக்ஷன் கொடுத்தாச்சுரா, கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காலையிலே என்னடா உனக்கு தூக்கம்? டேய் எந்திரா, அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வர்றா, எந்திரா. நொன்ன வந்தானே கோச்சுக்கு போகிறாரு, அவன் அந்த சோனா பிள்ளைக்கு சொரிஞ்சு வரைக்கும் நேரம் பார்த்தாது, இங்கே வந்து கிழிச்சிட போகிறானுக்கு. போடாங்கட்டு அண்ணன் நொன்னு. டேய், நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரா, வாட போலாம். ஏய் மூர்ரா, நான் வந்து 10 வருஷம் ஆச்சு, இந்த வரைக்கும் இந்த பழைய பீத்த துணியை தவிர ஒத்த துணி கூட வாங்கின கிடையாது. அவன் முதல்ல 3 வேளை சோறு உருப்படியா போறான்னு பாரு, பேசாம உட்காரா. சோறு நின்று ஞாபகம் வருது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? ஆமா. சரி வா, கோயிலுக்கு போலவா. இல்ல போச்சு, எனக்கு பழக்கம் இல்ல, நீ போயிட்டு அப்போ. டேய், நான் என்ன உனக்கு சரக்கடிக்கு வாடா கூப்பிட்டேன், கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன். உட்காரா, அந்த கோயில்ல புளியோரை தின்னு வச்சுக்க, ஐயருக்கு முன்னாடி முத ஆளா தினம் பண்ணி தான் கோயில் நினைப்பேன். அவ்வளவு நல்ல வாடா இருக்கும், புளியோதரையோட பிள்ளைங்க அங்க சூப்பரா இருக்கும்டா, வாடா வாடா. சரி சரி வா. அழகு, அண்ணனுக்கு பெருசு, உனக்கும் அவனுக்கு சிறுசு, பாத்துக்கங்க. என்னன்ன? அண்ணனுக்கு ஒரே சாதியம், இத டச் பண்ண கூடாது. டேய் போங்க, வாடா செஞ்சு வருவ, சரக்கு ஆறிறப்பு. இந்தா என்னண்ணே, இன்னைக்கு என்னைக்கு இல்லாம அதிசயமா சரக்கோட வண்டிங்க, அண்ணி வெளி வெளி வெளுத்து அனுப்பிச்சிட்டாங்களோ. பூச்சி, உனக்கு தெரியாதா, மதினி அம்மாவாசைனாலே மலை ஏறிடுறாடா. அப்ப உங்களுக்கு இந்த மாசம் 5வது அம்மாவாசைன்னு சொல்லுங்க. சும்மாடுறா,
சரி கண்ணுகளா சாப்பிட்டீங்களா? இல்லண்ணே. நீ சரக்கடிக்கலனாலே சாப்பிடலன்னு போய் தாண்டா சொல்லுவேன். உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? டேய் இங்க பாரு, பால்காரனுக்கு பாக்கி, மளிகைக்காரனுக்கு பாக்கி, கேஸ்காரனுக்கு பாக்கி, இதெல்லாம் என் முண்டாட்டி பார்த்தானா செருப்பாலே வெளு வெளுன்னு வெளுப்பான். ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்லடா. அதான் சரக்கோட வந்துட்டேன். ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் ஏறம் எடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ள பாக்கி பாக்கின்றீங்க. ஐயோ அந்த கொடுமையை வெளியே கேட்காத பேசாம சாப்பிடும். டேய் சொல்றேன் கேளு, அன்னைக்கு 5000 ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனா என்ன அங்க பாக்குற? அப்புல பாருங்க, அதான் பிளாஷ்பேக். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன். கழுத்துல கையில இடுப்புல ஐயோ, கழுத்துல இடுப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு இப்ப தங்க விக்கிற வேலையில யாருன்னே போட்டு போறா. நான் பேங்க்ல அடகு வச்சிருக்கேன், பேங்க் ரசீது குடுக்கறேன், நீங்க போய் திருப்பிக்கிறீங்களா? பொய்யா சொல்ற? ஒண்ணுமே கிடையாது. என்னடா பாரு, அவ்வளவுதான், 30 ரூபா. நம்ம கிட்ட மட்டும்தான் தெளிவு, மீது எல்லாருக்கிட்டும் ஏமாறா மத்தியா. ஏண்டா நீ எல்லாம் எப்படி அந்த கந்தசாமி நெட்வொர்க் ஓனரானு நீ எல்லாம் தெரியாமதான் கேக்குறேன். இந்த லட்சணத்துல நீ சோட கம்ப்யூட்டர் வாங்கறியா? சம்பளம் கொடுக்கற முதலாளியடா. சம்பளம் கொடுத்தாதான்டா முதலாளி. இவன் என்ன சம்பளம்? டேய் சம்பளம் கொடுத்துருக்கியாடா நீ? இல்ல பாத்தியா, டேய் உனக்கு மெமரி பவர் கம்மிடா, காலைல மறந்துடுதான். ஏடா மறந்துடல. பூஜி அடிக்காதடா, ஓவர் ஆயிடுச்சு. நீ பேர் பூஜி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அடிச்சு மாண்டங்கிட்டலாம் உடச்சு போடுவேன். சொல்லிக் கொடுக்காதான் எக்ஸாம்ஸ். டேய் அவன் செல்லண்டா. டேய் உன் பாய்கள் இல்லடா, படம் எர்ரா எர்ரா பையடா பையடா. இந்த மணி நேரத்தில் எடுத்தாண்டா. டேய் வரா. டேய் எனக்கு வட. டேய் பூஜி இங்க பாக்கி வருமா? வர்ற. டேய் இந்த கந்தசாமி பார்த்தாலும் இதே தலைவலி. போச்சு போச்சு, இன்னைக்கு என்னால ராசி பலன் பார்க்க முடியாது. ஐயோ என்னத்த கனெக்ஷன் கொடுக்கறானுங்களோ இவனுங்கள. இவனுங்களை இப்படி விட்டு ஆகாது. குடிச்சிட்டு எப்படி படுத்து கிடக்குறானுங்க பாரு, பொறுக்கீங்க. ஏங்க இப்படி பேய்மேல் வந்து நிக்கிறீங்க? எங்க அப்பா சொன்னார்ல, சேனல்ல ஒழுங்கா தெரிய மாட்டேங்குதுன்னு. மாசம் கோவத்தை கோலங்காத்தாலே கோவத்தை கிளப்பாதீங்கடா.
கேபிள் கனெக்ஷன் கரெக்டா வருதா, சீரியல்லாம் பிரைட்டா தெரியுதா, அத்தோட நிப்பாட்டு. அதை விட்டுட்டு அதன் கூட போய் தண்ணி அடிக்க கூடாது, இவன் கூட போய் சோடா குடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமையெல்லாம் உனக்கு கிடையாது. நீ போட்டிருக்க ட்ரெஸ் கூட தான் கன்றாவியா இருக்கு. நான் ஏதாவது சொல்றேன்னா நீ உன் பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வலி தாங்காம குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிட்ட கனெக்ஷன் வாங்கிட்டு இதுல கோலகத்துல மூஞ்சில முழிக்கணும்னு என் தலை எழுத்து. நீ எல்லாம் ஒரு முதலாளி. போங்க போங்க. நாங்கெல்லாம் திருப்பூர்ல தொடர்ந்து 3 வருஷம் தொழில் அதிபர் பேர் வாங்கினவங்க. ஏன் அந்த புள்ளட் இப்பெல்லாம் போய் சொல்ற? நான் தினமும் என் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறது எப்படி லீக் ஆகுது? நீ கேபிள் போட்டு வரியா? நம்ம கேபிள் எவனே பாக்குறேன். அது கரெக்ட் தான் தம்பி. ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாங்க. காய் திட்டினதுல எல்லாம் இறங்கி போச்சு. கனெக்ஷன் குடுறா கந்தசாமி. கனெக்ஷன் கொடுக்கலன்னா விளக்கு மாத்த கொண்டு எல்லாமே எறிவாங்க. போட்டு வரா அந்த லைன. ஆண்டவா. ஏன்பா வெங்காயம் கிலோ எவ்வளவு? கிலோ 100 ரூபாம்மா. எங்க கேபிள் சரியா வரலன்னு சார் வந்து பார்க்க சொன்னாரு. ஆமாப்பா, ஒரே புள்ளி புள்ளியா தெரியுது. ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க முடியல. என்ன போய் பாரு. சரிங்க நான் பாக்குறேன். என்ன லட்சணமா இருக்க? இன்னைக்கு எப்படியாவது காயத்ரி பாத்திர வேண்டியதுதான். காயு எங்க இருப்பா? புருக்கி, இவ்வளவு தைரியம் இருந்தா பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிருப்ப? நினைச்சண்டா என்ன ஃபாலோ பண்ணும்போதே நீ ரொம்ப கேவலமானவனா இருப்பேன்னு. ஏங்க, உங்க அம்மா சொன்னாங்க டிவி ரிப்பேர் பண்ண வந்தேன். நீங்களே வந்து மேல விழுந்துட்டு என்ன அடிக்கிறீங்க? ஆளுங்க நீங்களா? நேத்து ஆள நீ புடிச்ச புடியில இனிமே டெய்லி போய் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் அவளை பார்க்கவே மாட்டேனா? இனி நீ விட்டாலும் அவ விட மாட்டானா? நேத்து அவனை கை நீட்டி அடிச்சிட்டேன்டி, அதுக்கப்புறம் தான் எனக்கே கஷ்டமா போச்சு. சொன்னேன்ல வந்துட்டா பத்தியா? அப்படி திரும்பி போயிடுவோம்டா. டேய், பக்கத்துல இருக்க ஃபிகர் நல்லா இருக்காடா. நான் பார்க்க மாட்டேன் சொன்னேன்ல. அவளை ஏன்டா பாக்குற? உன் ஃபிகர் பாரு. டேய் பொறுக்கி. டேய், நீ அவளை கட்டி புடிச்சால பொறுக்கணியா? டேய் பொறுக்கி. யார கூப்பிட்டீங்க? அதான் அழுத்தி சொல்றல்ல. ஒன்னேதான், இங்க வாடா. என்ன பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு வரீங்க? அதான் சொன்ன, பார்த்தா பொறுக்கி மாதிரி தான் தெரியுதுன்னு. இது பாரு, நேத்து என்ன நடந்து தெரியாம உன்ன அடிச்சிட்டேன், அதுக்கு சாரி கேக்கதான் உன கூப்பிட்டேன். சாரி பொறுக்கி. பாப்பலாம். சரிடி. என்னடா சொல்றா? நீங்க பொறுமை வேணும்
அடக்க வேணும். ஒன்னு வாங்கிட்டு அதை விட அதை விட்டுது. அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நான் வந்தேன், நீயும் உங்க அப்ப சோடா போட்டிருந்தீங்க. நானும் போனா போதுன்னு போனமாச்சு, நான் போனேன் வந்துக்கிறேன். சரி வீட்டுக்கு வந்தேன், அருணாச்சலப்பட சௌந்தர்யம் மாதிரி நீயத்தான் வந்து மேல விழுந்து நான் தலைவர் மாதிரி எவ்வளவு டீசெண்டா ஒதுங்கிட்டேன். வாடி வா, இங்க வந்துட்டியா? டே பூஜி, எப்படி 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 கையில ஒரு புக் எடுத்துப்பாங்களாம், கூட கூப்பிட்டுப்பாங்களாம். பின்னாடியே போனாக்காட்டுவாங்களா பின்னாடி பசங்க வந்தா தான் அது பிகர். இல்ல அது கேதுடா பவரு பஞ்சு வச்சு வருது. எவனுமே உங்களை பார்க்க கூடாதுன்னா முழுசா பார்க்க கூடாதுன்னா ஓத்திக்கிட்டு தான் போகணும். இல்லன்னா பாக்குறங்கடி அசிங்கமா இருக்கு. வா போலாம். சொல்றாங்களாம்மா கூட்டு போங்க. இவ்வளவு போய் லவ் பண்ண பாரு என்ன சொல்ல மச்சி. காதலுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கிடுறேன்டா மச்சி. ஆப்பிள் மச்சி. இங்க காலைக்கு தான்டா ஃபேமஸ். அதுலடா ஆப்பிள்ரா. இங்க கடை கூட இல்லையடா. வாடி போலாம். அவன் மேல இருக்க கோதல் ராவன் நீ வாண பழைய தர தண்ணி ஊத்தி மிக்சிங் பழைய தர. உன்னால நடக்க முடியல மச்சி தொல்லை ஏறிக்கோ. என்னடா டேய், நம்ம கம்பெனியில வேலை பாக்குற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறேன் இருக்கட்ட, அந்த பிள்ளை உங்களை பத்தி என்ன நினைக்குது? நானும் எவ்வளவோ பிராக்கெட் போடுறேன் மசிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஐடியா கூட. நம்ம ஒரு வாரணாசி தியேட்டர்ல உனக்கு 20 எனக்கு 60 ஒரு படம் ஓடுது. சரி அந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ல. அப்படிங்கிற செத்தைகளுக்கு எதுக்கு சிங்காரம் தெரியல. என்னடா சொல்ற? ஒண்ணு விளக்குதான் ஆனந்தமா எரியுமா. என்னடா சிலி போனக்கு. ஹலோ, அஞ்சாருக்குள்ள வண்டி 10:30 போடணுமா? தம்பி குடும்ப படம் தான் போடுமா வைங்க. தம்பி குடும்ப படம் 10:30 அஞ்சாருக்குள்ள வண்டியா கொன்றுவேன் வைங்க. எவனோ நம்ம வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு 10:30 அஞ்சாருக்குள்ள வண்டி போட சொல்றாங்க. ஆமா அண்ணி, இன்னைக்கு சோறு கொண்டு வரலையானே. எழுதுரா டேய், அந்த திடீர் திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே காயு, இன்னைக்கு வந்தாளா? அதே என்ன கேக்குறீங்க? வீங்கிருக்கும். தெரிஞ்சிருக்கான் கேபிள்ல கேபிள்ல லீக் ஆற போகுமே. நாங்க பார்க்கல, நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஐயோ பார்க்கலன்னு சொன்னா நான் பார்க்க முடியும். நாங்க பார்க்கல. வர்றாண்டா வர்றாண்டா. Mm-hmm.
கங்கரிலேஷன். அது கங்கிராச்சுலேஷன். அப்படியா? டேய் கோபத்தில் இதோ பாரு, இதே மாதிரி நாளைக்கு கம்பெனிக்கு சோனா வரும்போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட வேண்டியதா? அப்ப செருப்படி கன்ஃபார்ம் தான். இது கந்தசாமி நெட்வொர்க்கே இல்லை. கவிதா, நம்ம ஏண்டி கண்ணாடி பாக்குறோம்? அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கதாண்டி. நம்ம அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கவா? ஆமா. அப்போ அழகு ரொம்ப முக்கியமாடி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதாண்டி. அழகு முக்கியமா இல்லையா? அழகும் முக்கியம், மனசும் முக்கியம். அப்போ நல்ல மனசோட அழகா இருந்தா? ஐயோ அம்மா சாமி, ஆளை விடு, ராத்திரி நேரம் வந்தது தப்பா போச்சு, நான் போயிட்டு வரண்டியம்மா, பை. கவி, சொல்லுங்க ஆண்டி. என்னதான் நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாதுமா, நீ போறியா? ஆமா ஆண்டி, நான் கண்டிப்பா போறேன். நீ போகும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியாமா, மறந்துடாதம்மா. இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி, கேபிள் டிவி சரியா தெரியலன்னு சொன்னீங்களே, தெரியுதுங்களா? நீதான் வந்து சரி பண்ணிட்டியப்பா, கிளியரா தெரியுது. ஓகே ஓகே. என்ன கலங்கத்திலே மீட்டிங்க? ஒண்ணு இல்லடா தம்பி, நானும் காயத்ரியும் வார வாரம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், இந்த வாரம் என்னால போக முடியல, அதான் காணிக்கையா அவகிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பாருங்க, சாக்லேட் புடி புடி, என் புஜ்ஜி குட்டி, என் சொல்லு குட்டி, அம்மு குட்டி, மாமா மேல கோவம் அடி சொல்லும் மாமா கிட்ட பேசின, மாமா உனக்கு முத்தம் தருவானா? ஏற்கனவே கொடுத்த பத்தாடா. ஓகே மாமா, நாளைக்கு மீட் பண்றேன். போதும் வாடா. ரன் படத்துல கோயிலுக்குள்ள காதலை சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொன்னாங்க, எல்லாரும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. செருப்படியில இருந்து தப்பிக்கிறது ஒரு ஐடியா ஏண்டா? ஆஹா, வந்துட்டானுங்கடி. அண்ணா, டேய் கூப்பிடுறாடா. நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன் குழந்தையம்மா? ஆமா, நான் பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு. என்ன பேர் வச்சிருக்கீங்க? குழந்தைக்கு பேர் வைக்க தானே கோயிலுக்கு வந்தோம், நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. நான் என்னமா பேர் வைக்கிறது, நீங்களே வைங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. தம்பி, உங்க ஞாபகார்த்தமா உங்களுக்கு பிடிச்ச பேரை வைங்க தம்பி. சரிங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. இந்த அம்மா பேர் ரொம்ப நல்லா இருக்குண்ண. யாரு அம்மா பேர் அண்ணே? உனக்கு நமக்கு ஒரு வயசா தெரியாது, அப்புறம் என்னடா பூச்சி, முடிச்சிட்டியா? முடிஞ்சு, காசை கொடு. டேய் ரொம்ப தேங்க்ஸ் டா. என்னடா வச்சுக்க? அது ஒண்ணுமில்லடா மச்சி, நம்ம இந்த கேபிள் கனெக்ஷன் காசு வசூல் பண்ண போறோம்ல. அப்ப டேய் இந்த மைனர் குடுக்கல லெட்டர் அவள கிட்ட கொடுத்தா வச்சுக்க, இவனுக்கு நம்ம காசு தருவானுங்க. டேய் பூச்சி, இதெல்லாம் ஒரு குழப்பா. டேய் கந்தசாமி கிட்ட வாங்குற காசு வச்சு என்னடா பண்ண முடியும், இதை வச்சுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, இவனுக்கு ரெண்டு லெட்டர் குடுக்குற ஒரே பொண்ணு கிட்ட பாவி, தப்பு இல்லையா? டேய் நீங்க போய் நாளைக்கே சொல்லுங்க, வர்றேன். தப்பு இல்லடா, ஏமாறதான் தப்பு. ரெண்டுங்கடா, நீ சின்ன பையன், உனக்கெல்லாம் புரியாது, வாப்பலாம். யார் நான் சின்ன பையன்? குடிப்போடா, அதை நீ சொல்ற எல்லாம் என் தலை எழுத்து வந்து தொலை. சரி நாலு டீ போட.
பச்சி ஏதாவது சாப்பிடுடா, ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடியா? ஓசியில் வாங்கி கொடுத்தா எதாவது நான் சாப்பிடலாம்டா. ஆனால் இவன் கடையில் டீயை தவிர எதுவும் தராது. சொல்லு பாத்தியோட அனியா காயத்ரி சொல்லுமா. ஏய் ஓட போகிறேன் பரேன். ஆமாம் இது பீஸாவா? ஓடிடுவானா? இல்லை இவங்களை விட்டு என்னால் வர முடியாது இப்போ. இல்லை அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கண்டா. ஏன் அழகுடா. டேய் டீ வந்துருச்சுடா. இந்த பேப்பர் படிச்ச நான் நாடு திரிஞ்சிட போதா? அழகு எங்கடா ஏமாத்துற தப்பு இல்லடா, ஏமாறுறதான் தப்பு. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? சரி சாப்பிடு. எங்க காயத்ரி என்ன பார்த்து பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றியே? நிஜமாவே நான் பொறுக்கியா? காகித பொறுக்கி. கந்தசாமி கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து சம்பளங்கிறதே வார்த்தையில தான் கேட்டிருக்கேன். இதுல ஒரு கிஃப்ட் வாங்கி தராராமா? நாளைக்கு என்ன தேடி அதுக்கு வரணும், வரட்டு வச்சுக்கிறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதா? இங்க தான் தெரியும் பாரு. அவன் கேட்குற கேள்வி எதுக்கா ஒண்ணுக்கா பதில் சொல்றா? நல்லா பொக்லைன் மாதிரி வாரி வாரி வாய்க்குள்ள போட்டே இருக்கடா பாரு. எஜமான் எலும்புக்கு வெயிட் பண்ற டாக் மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கான் பாரு. வாய் வங்காள விரிவிட வரைக்கும் போதே. ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியா? கண்டிப்பா. இந்த அவ பாக்ஸ்ல இருக்க எல்லா பீஸையும் திருடா. இப்ப அவன் பாக்ஸ்ல இருக்க காலி பண்றதுக்காக டீசன்டா. ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியா? நான் ரொமான்ஸ் பண்றீங்க நீ மூஞ்சி ஓட்டா. ஓகே சார். இவங்கள வர்றா அங்க பாரு. இந்த வயசுலயும் சாப்பிட போட ஓட்டிக்கிட்டுறேன். யாருக்கும் தெரியாம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாரு. இதாண்டா நல்ல காதல். நல்ல காதல் அது, கள்ள காதல்ரா. அவன் யாரு தெரியுதா? பழக்கடை பால் பாண்டி. அவன் கூட இருக்க தெரியுதா? பஞ்சர் ஒற்று முடியேசம் பொண்டாட்டி. நல்ல பதலும் நல்ல பதம். வாயில் நல்லா வந்துடும். பூச்சி என்ன நோச்சி இங்க என்ன பண்ற? அதானே லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா எவன் எப்ப வர்றான் எங்க வர்றான்லாம் பாக்குறதே கிடையாது. ஏமா இந்த பொண்ணுங்களை கேக்குறேன், ஒரு பையனுக்கு ஓகே சொல்லிட்டா கோயில் குளம்லாம் கூட்டு சுத்த மாட்டீங்களா? நேரா பீசா கடை கூட்டு பர்ச காலி பண்றதே தான் வேலையை வச்சிருக்கீங்களா? ஏய் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு. பேர பாரு பூச்சி கொசுனு சிப்பட. நல்லா தான் இருக்கு பூச்சி. சந்தோஷமா? இம்பு டார்டர் பண்ணி தின்றுருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யாரா பில்லு கொடுக்கறது? அதான் நீ இருக்கே மச்சி. வரும்போது மட்டும் கையில ஒண்ணுமே இல்லாம வந்துடுறது. கையில காசு இல்லைன்னு போன் பண்ணி மாப்பிள்ளா திம்பா திம்பு வாங்கடா. சொல்லுப்பங்களே. பங்காளி நாங்க கிளம்பிட்டோம், இருட்டுறதுக்குள்ள வந்துருவோம். எல்லா சாமானும் வாங்கிட்டோம், தாலி மட்டும் தான் வாங்கல. வர்ற வழியில அதையும் வாங்கிட்டு வந்துறோம். பங்காளி நீங்க எத்தனை காதல் ஜோடிங்க வந்தாலும் தாலி மட்டும் இந்த சங்கிலியோட செலவு. என்ன நீ வா பங்காளி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
மதி அண்ணா ஒரு ஜோடி வருது பாத்துக்க முடிச்சறண்ணா முடிச்ச சரண்ணா டிரைவர் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க ஏய் என்னடா அட வண்டி நிப்பாட்டுங்க சொல்றேன் என்னடா அட வண்டி நிப்பாட்டுங்க சொல்றேன் இறியா ஏய் புடுல கேக்காம போறாங்க ஏய் கபூஜி ஏய் பூஜி ஏய் நில்ற பூஜி நீ எங்க ஓடுறா எங்க ஓடுறா திருட்டு பையனுள்ள ஏதாவது செய்யுது வண்டி நிக்கிறது கூட தெரியாம ஓடி போய் உச்சா போறேன் பாத்துக்க அதுவும் காலங்காத்தால அந்த கர்மத்தை இனிமேல் சொல்லாம போய் அடி ஆத்திர தடக்கூடாது சொல்லுவாங்க போறீங்க அங்க சங்கிலியில மோசமான சார வியாபாரி இருக்கான் நான் அங்க இருக்க மாட்டேன் உங்களை இறக்கிட்டு நான் கிளம்பிடுவேன் அண்ணே சங்கிலி ரொம்ப நல்லவன் அவனை பத்தி உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க அவன் என் பங்காளி இருட்டுறதுல போனப்பா அங்க என்ன நடந்துட்டு இருக்கும்னு எனக்கு தான் தெரியும் இப்பெல்லாம் சரக்கு ஒழுங்கா போய் சேரது இல்லையா என்னதான் பண்றீங்க அண்ணே கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்குனே அதனாலதான் என்ன பண்ணவே தெரியாது சரக்கு போயே ஆகணும் வேணா நீ போகாத ஆள் அனுப்பு என்ன புரியுதா என்ன பங்காளி வந்ததுல இருந்து ஆளையே காணோம் எங்க போயிருந்தீங்க ஆனா இங்கதான் இருந்தான் இப்பதான் அந்த பம்பு செட்ல போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்தோம் என்னடா இல்லையே குளிச்ச மாதிரி தெரியலையே மூஞ்சி பூரா ஒரே இருளஞ்சு கிடக்கு அப்படியா இல்லங்க காடு மலையா இருக்கு புது இடம் வேற தூக்கமே இல்ல அதான் ஏன் போய் சொல்ற அது வேற ஒண்ணு நைட்டு சரக்கு அடிச்சு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல தலையை சுத்தி யானை எல்லாம் பேண்டு வச்சிருந்ததா அதான் இருள் அடிச்ச மாதிரி ஒன்றுமே ஏன் பங்காளி காடு பூரா யானை சாணியா இருக்கு உருப்படி எத்தனை இருக்கும் அது பத்தாம் போது இருக்கு பங்காளி அது பிரச்சனை இல்ல என்ன தெரியுமா காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல சிங்கம் புலி எல்லாமே இருக்கு போறேன்னு வச்சுக்க கடிச்சிட்டு போயிடும் பங்காளி காட்டுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றாரு நாட்டுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியும் ஒரு கல்யாண விஷயமா மதி என்ன சார் இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க சொல்லிருந்தா நானே அனுப்பியிருப்பேன்ல இந்த கொண்டு போய் பேக்கில் வை சார் இனிமேட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வராதிங்க ஃபோன் பண்ணுங்க நானே அனுப்பி விடுறேன் இதுக்காக நான் வரல சங்கிலி ஒயின் சாப் சரக்கை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு அதுதான் மூலிகை சரக்கை சாப்பிடலான்னு உன்ன பார்க்க வந்தேன் அப்படியா சார் டேய் அந்த கார் எடுத்துக்கோ ஒயின் சாப்ல இனி மூலிகை சரக்கை வச்சு விக்கலாமா தம்பி கொஞ்சம் பேசாம இரு நிறைய வேலை இருக்கு ஓகே சார் போயிட்டு வாங்க நமக்கு வருது பாரு சுட சுட காய்ச்சினது உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது குழந்தை அது எடுத்துட்டு வாமா இங்கெல்லாம் உங்களை வரவேற்காது மாதிரி சரி பாத்துக்கறேன் சரி சரி வீடு வாங்கிட்டாங்களா பாத்துக்கலாம் இவரே ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இவருக்கு குழந்தைன்னு பேர் வச்சிருக்கீங்க கேளியா சாராய வாட யானைக்கு பிடிக்காதியா நேத்து தப்புச்சிட்ட இன்னைக்கு யானை கிட்ட மாட்டேன்னு வச்சுக்க யானை மிதிக்கிற மேல ஓசாணி வெள்ளம் பாத்துக்க இரு அங்கெல்லாம் குடிக்கிறாங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் நீ போ குடிக்காத சத்தியமா குடிக்க மாட்டேன் போ என்னப்பா போர் அடிக்குது பங்காளி ஏதோ மூலிகை சரக்குன்னாரு அதான் விட்டு வாங்கிட்டு இருக்கோம்
மதி, அழகுக்கு சரக்கு விடுற. ஐயோ சரக்கா? எனக்கு வேணாம்ண்ணே, நீங்க சாப்பிடுங்க. ஏன் தம்பி சாப்பிடு, இந்த சரக்கு நம்ம தோட்டத்திலே காய்ச்சினது, சாப்பிடு. வேணாம்ண்ணே, இருக்கு. நீங்க வீட்டுல காய்ச்சினாலும் சரி தோட்டத்துல காய்ச்சினாலும் சரி அழகு சரக்க தொடவே மாட்டேன். அதுவும் சரக்க சாப்பிடையில பிரியாணிய தொடவே மாட்டேன். ஏண்டா சரக்கு அடிக்காம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? அதான், அதுவும் சரக்க சாப்பிட்டு பிரியாணிய சாப்பிட்ட கதை விடுனேன்.